தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான அர்த்தமும் விண்ணக ஞானமும் கொண்டதாக இருக்கின்றது. அத்தகைய தகுதியோடு நாம் இறை வார்த்தையை அணுகவும் புரிந்து கொள்ளவும் தேவ அருள் கட்டாயம் வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியினுடைய துணையை வேண்டி நாம் நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, தந்தையே, இறைமகனே என்று அறிந்து அவரை அறிக்கையிடக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நமக்குள் தருகிறார். அந்த ஆற்றல் தான் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற தன்னுடைய பதிலாக தன்னுடைய நிலையிலே இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பரிசு. இதைத்தான் நிக்கோதேமிடம் இயேசு பல முறை சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே அப்பம் பழுகுவதை பற்றியும் அப்பத்தை இயேசு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 6 வானக உணவை பற்றியும் ஆன்ம உணவை பற்றியும் இயேசு கூறுகிற அருமையான ஒரு அதிகாரம். ஆக அன்புக்கினியவர்களே, அன்று மட்டுமல்ல இன்றும் கூட நம்முடைய உணவின் வழியாக இறைவன் நம்மை உணவூட்டி வளர்க்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் அருட்தந்தை நற்கரணை எடுத்து கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி ஆமீன் என்று நாம் அங்கீகாரம் செய்த உடனே நம்முடைய நாவிலே வைக்கின்றார். இது இயேசு சாப்பாடு எடுத்து நமக்கு ஊட்டி விடுவதை போன்று. இறைவாத்தி படிக்கின்ற பொழுது காதுகள் வழியாக, கண்கள் வழியாக, உணர்வுகள் வழியாக இயேசு தன்னுடைய இறைவாத்தையை ஊட்டி விடுகிறார். அன்பிக்கினியவர்களே, ஒவ்வொரு உயிர் மூச்சும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாழ்வுக்கான, உயிர் வாழ்வதற்கான ஒரு கிருபை என்பதை உணர்ந்து நன்றி உணர்வோடு திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனதினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம்.
இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் அதிகாரம் 1-15 முடிய உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நல மற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, அவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவரிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவாறு மீன்களையும் பகிர்ந்து அளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்று மீனாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தாம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளங்களை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் பல பல உண்மைகளை எடுத்து சொல்கிறது.
முதல் வாசகம் கடவுளுடைய காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது. கடவுளுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று புனித மிக்கேல் என்கிற பெயருக்கு அர்த்தம் இருப்பது போல கடவுளுடைய செயலுக்கு யாராலும் அர்த்தம் கொடுக்க முடியாது. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆழமான அர்த்தம் கொண்டது, நோக்கம் கொண்டது. கடவுளுடைய செயல்களை செய்ய பணித்திருக்கிற ஒவ்வொருவருடைய செயலும் யாராலும் தடுக்கப்பட முடியாதவை. கடவுளுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் ஏற்ப இருக்கிற ஒவ்வொரு செயலையும் யாராலும் தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. திருச்சபையின் வரலாற்றிலே நாம் பார்ப்போம் என்றால், இயேசுவை அழிப்பதற்காக அவர் பிறந்ததிலிருந்தே அவரை அழிக்க நினைத்தார்கள். சிலுவையிலே அறைந்து கொன்று போட்ட பிறகு கொக்கரித்தார்கள், அழிந்தார் என்று சொல்லி கொக்கரித்தார்கள். ஆனால் இயேசு உருவாக்கிய இறை அரசு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றை அழித்தால் நான்கு கிளம்புகிறது, நான்கு தோன்றுகிறது. அதைவிட அதிகமாக வலிமையாக இறை அரசு அறிவிக்கப்படுகிறது. அந்த நாலு பேரையும் கொன்று போட்டால் இன்னும் அதிகமாக வளர்கிறது. ரோம பேரரசு கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காகவே ஒரு தியேட்டரை கட்டினாங்க, ஸ்டேடியம் மாதிரி கட்டி எல்லாரும் ரோம மக்கள் அத்தனை பேரும் சுற்றி நிற்க கிறிஸ்தவர்களை பிடித்து கொண்டு வந்து அங்கே நடுவில் நிறுத்தி பசியோடு இருக்கிற சிங்கங்களை அவிழ்த்து விட்டு அவர்களை அந்த சிங்கங்கள் கட்டித்து குதறுவதை பார்த்து ரசித்து கொண்டாடினார்கள். கிறிஸ்தவர்களை கம்பங்களிலே கட்டி வைத்து வீதிகளிலே கம்பங்கள் அந்த கம்பங்களிலே கிறிஸ்தவர்கள் கட்டி வைத்து அவர்கள் மீது எரியக்கூடிய திரவங்களை ஊற்றி எரிய வைத்து அந்த வீதிகளுக்கெல்லாம் விளக்கு கம்பங்களாக வைத்திருந்தார்கள். உயிரோடு எரித்தார்கள். அவர்களுடைய அந்த நாத்தத்தை கூட பொறுத்து கொண்டு கூட அவர்கள் எரித்து அந்த வீதிகளுக்கு விளக்கு ஏற்றினார்கள். ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி சொன்னேன், ஒரு அரசன் ஒரு பாப்பரசருக்கு கடிதம் அனுப்புகிறான், ஓலை அனுப்புகிறான். அதை வாங்கி படித்த பாப்பரசர் வந்த தூதுவனிடம் மறு ஓலை எழுதி அனுப்புகிறார். அதில் என்ன எழுதி அனுப்புகிறார்? அரசரே வணக்கம், நீங்கள் என்னையும் கிறிஸ்துவையும் இந்த திருச்சபையும் அழிப்பதற்காக பெரும் படையோடு வருவதாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், மனமுவந்து வரவேற்கிறோம், வாருங்கள் உங்களோடு சேர்ந்து நானும் சேர்ந்து கொள்கிற நாம் அனைவரும் சேர்ந்தே கிறிஸ்துவையும் இறையரசையும் நாம் அழித்து விடுவோம். ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு முன்னால் எத்தனையோ பேர் திருச்சபைக்கு கிறிஸ்துவத்துக்கு எதிராக எத்தனையோ பேர் கிளம்பி அத்தனை பேரும் அழித்து போட்டார்கள், இன்றும் இருக்கிறது. நீங்கள் மட்டுமல்ல, இனி எத்தனை அரசர்கள் வந்தாலும் இந்த இறையரசு இயேசு உருவாக்கிய அரசு நிலைத்து நிற்கும், அது தடுக்கவே முடியாது. மறுபடியும் கூறுகிறேன், உங்களை நான் மனமூந்து வரவேற்கிறேன், வாருங்கள் என்று ஓலையை எழுதி அனுப்பினாராம். இன்றும் கூட திருச்சபை அழிப்பதற்காக எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக பிஜேபி வந்த பிறகு இந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது. பழுத்த மரத்தின் மீதுதான் கல்லடிப்படம். எத்தனையோ இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவத்தை மதிக்கிறார்கள், எத்தனையோ இந்து சகோதரர்கள் அவர்கள் இந்துவாக இருக்கிறார்கள், ஆனால் தினமும் பைபிள் படிக்கிறாங்க, தினமும் கோயிலுக்கு போறாங்க. ஒரு ஹிந்து ப்ரொஃபசர், நான் பங்கு தந்த கோவை காட்டூரிலே உதவி பங்கு தந்த இருந்த பொழுது அவர் வாரம் சனிக்கிழமை தோறும் அவர் என்னிடம் வந்து பாவசங்கீதம் செய்வார். அவர் இந்து ப்ரொஃபசர். அப்படியும் இருக்கிறது. ஒரு சிறிய பிரிவினர் இதை அழித்து விட்டால்
கிறிஸ்துவம் அழிந்து விடும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிஜேபி வந்தாலும் சரி, அழிக்கவே முடியாது. மார்தட்டி சொல்கிறேன், என் தேவனை அழிக்க முடியாது, என் கிறிஸ்துவை அழிக்க முடியாது. எத்தனை பேர் வாருங்கள், முடியாது. எத்தனை பேரை கொன்று போடலாம், இப்பொழுது இருக்கிற அத்தனை ஆயர்கள் குருக்கள் கிறிஸ்துவன் அத்தனை பேரும் அழித்து விடுங்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள், ஆனால் கிறிஸ்துவன் தழைத்து வளரும். அழிக்கவே முடியாது. சிறுபிள்ளைத்தனம், ஒருவனை அழித்து எவனாலும் வாழ முடியாது. ஒருவனை அழித்து எவராலும் வாழ முடியாது. இன்று எத்தனையோ இந்து சகோதர சகோதரிகள் எங்களை விட அவர்கள் கிறிஸ்துவின் மீது அளவு கடந்த பற்று வெறி வைத்திருக்கிறார்கள். அன்பிக்கினியவர்கள், இன்றளவும் அந்த எதிர்ப்பு இருந்து கூட, ஆனால் எதிர்த்தவர்களெல்லாம் அழிந்து போனார்கள், புழுத்து போய் செத்து போய் இருக்கிறார்கள். ஒரு அரசன் கிறிஸ்துவை அழிக்கவேன் என்று நினைத்து கொண்டிருந்தவன், அவன் இறந்து போகிற சமயத்திலே அவன் இரத்தத்தை எல்லாம் எடுத்து வானத்தை நோக்கி எரிந்து, இயேசுவே நீர் வென்று விட்டீர், நான் தோற்று போனேன் என்றவன் சொன்னானான். அன்பிக்கினியவர்களே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பைபிளையும் நான் அழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவனுடைய வீடு இப்பொழுது பைபிள் சொசைட்டியாக இருக்கிறது. உலகத்திலிருந்து கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ மத நூல் ஆகிய பைபிளையும் முற்றிலுமாக ஒரு எழுத்து கூட விடாமல் அழித்து விடுவேன் என்று சொன்னவனுடைய வீடு இன்று பைபிள் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது. சிறுபிள்ளைத்தனம். அதுதான் இங்க கமாலியல் சொல்லுகிறார், அவங்களை விட்டுருங்க, இந்த தூதர்களை எல்லாம் விட்டுருங்க, நீ அடிச்சாலும் சரி பண்ணாலும் சாமி பயங்கர வெறியா இருக்கிறான், நீ அவனை தீர்ப்பு கொடுத்து நீ வீட்டு வீட்டு போயிட ஜாலியா இருப்ப, ஆனா அவன் சிறையில் இருந்தாலும் அவரும் ஞாபகமாவே இருக்கிறான், வெறியாக இருக்கிறான். அவர் கடவுளுடைய காரியமாக இல்லைன்னு வச்சுங்களேன், அது தானாவே அழிஞ்சிரு, விட்டுருங்க, போகிற போக்கில் விட்டு அது பாட்டு அழிஞ்சிடும். ஆனால் கடவுளுடைய காரியமாக இருந்தால் நீ என்ன, உங்கள் அப்பா வந்தாலும் சரி முடியாது, உங்கள் தாத்தா வந்தாலும் சரி முடியாது. நெப்போலியன் மாபெரும் தளபதி, அவன் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவாரா, போர்ப்படையெல்லாம் ஒரு டேபிளை போட்டு, இது எதிர்ப்படை, இது என்னுடைய படை, எதிரிகள் அங்கங்கே இங்கே குதிரைப்படை இருக்குது, எனக்கு குதிரைப்படைனா நான் இங்கே வைக்கணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்று போர் வியூகங்களை அமைத்து கொண்டே இருப்பாராம். தனியாக இருக்கும்போது, சின்ன வயசில் இருக்கும்போது போர் பயிற்சி எடுத்துக்கொள்வாராம், எப்படி பண்ணணும், எப்படி தயார் பண்ணணும், நான் எப்படி நிற்கணும், நான் எப்படி கை கத்தி பிடிக்கணும், எப்படி சண்டை போடணும், அப்படின்லாம் ஆக்ஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இவர் தளபதி ஆன உடனே அவர் பயிற்சி எடுத்த அத்தனையும் இவருக்கு உதவியாக இருந்ததாம். மிகப்பெரிய தளபதியாக இருந்தார். குதிரையில தூங்கிக்குவார், முழிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அப்படியே செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்குவார் குதிரையில. குதிரை நின்றுக்கிட்டே தூங்குற மாதிரி இவர் அப்படியே குதிரை மேலே படுத்து தூங்கிக்குவார். மறுபடியும் வேலையை கேட்பாராம். அவர் சொன்னாராம், மகா அலெக்சாண்டர், நாங்கள் எல்லாம் வாளிலும் வன்முறையிலும் இரத்தத்தை சிந்தி எதிரிகளை அழித்து எங்களுடைய நாட்டையும் அரசை உருவாக்கி கொண்டோம், இது அழிந்து போகும், எங்களுக்கு பின்னால் வருகிற என்னை விட பெரிய அரசன் வந்து எங்களை அழித்து விட்டு அதன் பற்றி கொள்வான், நாங்கள் அமைத்த அரசு அழிந்து போகும், ஆனால் இயேசு உருவாக்கிய அரசு யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்னாராம். ஆனால் பல சமயம் கிறிஸ்தவர்களாகிய நாமே இறை அரசை அழித்து கொண்டிருக்கிறோம். இன்று அத்தனை பேருக்கு உணவு கொடுத்ததை நாம் படித்தோம், ஒவ்வொரு உயிர் மூச்சு நம்மை வாழ வைக்கிறார் கடவுள் கொடுத்தது. ஆதாம் ஏவாளுக்கு காற்றை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் இல்லைங்களா, இயேசு தம்முடைய ஆவியை ஊதி இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க சொன்னாரா, இன்னும் நாம் உயிர் மூச்சு உள்ளே இழுக்கிற பொழுது நம்முடைய நுரையீரல் காற்று உள்ளே இழுக்கிற பொழுது இயேசு பரிசுத்த தந்தை நமக்கு கொடுத்த அந்த கட்டளை, இயற்கை கொடுத்த கட்டளையின்படி இந்த நுரையீரல் காற்றை உள்ளே இழுத்து வெளிவிட்டு நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார்.
சாப்பாடு உண்ணுகிற பொழுதெல்லாம் கடவுள் நமக்கு உணவு கொடுத்து பராமரிக்கிறார். எல்லாம் அவர் கொடுத்தது, காற்று அவர் கொடுத்தது, சாப்பாடு அவர் கொடுத்தது. என்ன வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா வெரைட்டி வெரைட்டி சாப்பிடலாம், அத்தனையும் கடவுள் கொடுத்தது. ஒருமுறை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் சொன்னாராம், அவர் ஒரு இன்ஜினியர். அவர் சொன்னாராமா, இங்க பாருங்க நான் எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறேன், இங்க பாருங்க இந்த பாலம் நான் கட்டினது, இது பாருங்க நான் கட்டினது என்று அவர் சொன்னாராம். ஆக நான் தான் இறைவன், என்னோட திறமையினாலே உருவாக்கியிருக்கேன், என்னோட அறிவினாலே உருவாக்கியிருக்கிறேன், எந்த இன்ஜினியரால் முடியாது. இது பாருங்க ஒத்த காலில் நீ எவ்வளோ கிளைகளோடு நீ கட்டியிருக்க பாருங்க, ஆற்றுல பாருங்க, ஆறில் அவ்வளோ பெரிய ஆறில் நான் பாலம் கட்டியிருக்கேன், யாரை கட்ட முடியுமா? என் அறிவு, நான் படைக்கிறேன், நான் படைத்தவன், நான் இறைவன் என்று அவர் சொன்னாராம். அப்பளோ ஒரு வயசான தாத்தா சொன்னாராமா, என் தம்பி ரொம்ப சந்தோஷப்பா, ஆனால் கடவுள் படைத்த அந்த மண் கல் செங்கல் இதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் நீ கட்டிப்பா, அவர் படைத்தது தானே மண் கல் செங்கல் பாறை எல்லாமே, அதை வச்சு தானே சிமெண்ட் தயாரிக்கிற, அதை வச்சு தானே செங்கல் தயாரிக்கிற, அதை வச்சு தானே எல்லா இந்திரங்களும் தயார் பண்ணுற, மண்ணில் கிடக்கிற இரும்பு எடுத்து தான் நீ இதெல்லாம் செய்கிற, அதெல்லாம் தொடக்கூடாது தம்பி, நீ உண்மையாகவே கடவுளாக இருந்தால் நீயே இதெல்லாம் இல்லாமல் நீயே உருவாக்கி தொடக்கூடாது கடவுள் செஞ்சதை என்று அவர் சொன்னாராம். அறிவு குறைந்ததாக இருந்தால் சின்ன புத்தி பெரிய வாய்ன்னு சொல்லுவாங்க, சின்ன புத்தி பெரிய வாய், எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கலாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க, ரொம்ப ஆவும் சத்தம் போட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியாது அவங்களுக்கு. ஒருத்தன் தைரியம் டாய் வாங்கட பார்த்து போல டே என்னடா நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சத்தம் போடுறானா, அவன் ரொம்ப பயந்து கிடக்கிறான்னு அர்த்தம், ரொம்ப பயந்து கிடக்கிறான்னு அர்த்தம். கோழை அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள் போர்க்காலத்தில் பாருங்கள் எல்லோரும் பயந்துக்கிட்டு இருப்பானுங்க, ஆனால் எதிரியை நோக்கி ஓடும்போது என்ன பண்ணாலும் எல்லாரும் சத்தம் போட்டு கத்திட்டு ஓடுவாங்க, இந்த பயத்தை போக்குறதுக்காக. ரொம்ப பயந்தவன் தான் ரொம்ப தைரியமாக வீராவேசம் பேசுவான், ரொம்ப தைரியம் பயந்தவங்களி தான் வீராவேசமாக பேசுவான், ஆனால் தைரியமாக இருக்க பேசாமல் இருப்பான், பேசாம நிறைக்குடும் தழும்பாது. இயேசு அதனாலதான் அவர் இறைமகன் வல்லவர் என்பதால் உணர்ந்துதான் பிலாத்து முன்னாடி பேசாம நிற்கிறார். என்ன பேசுப்பா, நான் உன்னை விடுவிக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது, சொல்லு ஏதாவது பேசு, உனக்கு அதிகாரம் கிடையாது. விண்ணகத்திலிருந்து அதிகாரம் வரலன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அன்பிக்கினியவர்களே, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும். எல்லாரும் உணவு பகிர்ந்து கொடுத்தாங்க. அதுபோல இந்த கரோனா நோய் வந்த காலத்திலே நிறைய பேர் வேலை இல்லாம சாப்பாட்டுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க பகிர்ந்து கொள்ளணும், அரசாங்கம் கட்டாயம் கொடுக்கணும். இந்த நேரத்தில் தான் அரசாங்கம் நம்மிடமிருந்து வாங்கிய காசை இப்போ அதுக்காக பயன்படும், வேறு திட்டங்களெல்லாம் நிறுத்திடணும், எல்லாத்தையும் நிறுத்திட்டு மக்கள் பசியார மக்கள் நலமாக இருக்கணும், அதுக்காக என்ன வேணால் செய்கிறது தயாராக இருக்கணும். பிச்சை போடக்கூடாது, பிச்சை போடக்கூடாது. இந்தா 1500 கோடி, இந்தா இந்தா 2000 கோடி வச்சுக்க, இந்த பிச்சையாக போடுறீங்க. மக்களை உயிரோடு, மக்கள் இல்லைன்னா அரசு கிடையாது, மக்கள் இல்லைன்னா நாடு கிடையாது, இந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும், கொடுக்கணும், அது கட்டாயம் கொடுத்தாகணும். எப்பறா கேட்கலான்னு கேட்கக்கூடாது, அதுக்காக உங்களை மேலே வைத்து வச்சிருக்கோம், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்தால் நல்லபடி எங்களை காப்பாற்றிக்கப்பா அப்படின்னு சொல்லி மேலே தூக்கி வச்சிருக்கிறோம், பொறுப்பு கொடுத்துருக்கு. பிச்சை போடக்கூடாது, பிச்சை போடக்கூடாது. மக்களுடைய தேவைகள் எல்லாம் முடிச்சோம், எல்லாம் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணிக்கங்கப்பா, கட்டாயம் உதவி பண்ண. அதே வேளையில் அரசாங்கம் தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நாம் சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் அந்த சின்ன பையன் கொஞ்சம் அப்பம் வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ரயை சொன்னோடனே அதை வாங்கி கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க, பகிர்ந்து அப்போ எல்லாரும் பகிர்ந்து கொடுக்குறாங்க, எல்லாம் வயிறார சாப்பிட்றாங்க, சாப்பிட்ட பிறகு மீதியான துண்டுகள் அத்தனையும் எடுக்கிறாங்க.
நாம பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த காலத்துல கரோனா நோய் காலத்துல பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அன்பிக்கினியவர்களே, கரோனா நோயின் அவலத்திலே நாம் அத்தனை பேரும் பசியாக வேதனையிலே வாடிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அப்பத்தை இயேசு பலுகியது போல நம் வழியாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க கடவுள் அழைக்கின்றார். நாம கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும், இவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம கொடுத்து பழகணும், நம்முடைய இருக்கிற கொடுக்கணும், கொடுத்து ஆண்டவர் கொடுப்பார். நாம் கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லை எல்லாமே நமக்கு தான், நாம் வச்சுக்கணும், கொடுத்துட்டோம் நாளைக்கு என்ன பண்ணுறது, அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூடாது. கொடுத்து பழகணும். கொடுத்தாதான் இறை அன்பு, இறை அன்பு கொடுக்கும். இறைவனுடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் பகிர்ந்து கொடுப்போம். நீதியான துண்டுகளை நாம் நிறைய 12 கூடை நிறைய எடுக்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு கொடுப்பார். நம்ம கொடுத்தோம்னா 12 கூடை நிறைய நிறைஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லை கொடுக்கும்போது, ஆனால் 12 கூடை நிறைய எடுக்கிறாங்க. கூடை சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ பெருசு பெரிய கூடையாக இருந்திருக்கு, இவ்வளோ பெரிய கூடையாக இருக்கும். அந்த 12 கூடை நிறைய ஆண்டவர் எடுக்க வைக்கிறார். அதுபோல் நாம் கொடுக்க 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 நம்முடைய 12 கூடை இல்லை, 15 கூடை, 12 தலைமுறைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு தலைமுறை இல்லை, 12 தலைமுறை ஆசீர்வாதம். அது எப்படி? இப்போ நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீ கொடு, அப்புறம் பார்க்கலாம். கடவுள் சொல்றாரு, நீ ஏழை கொடுக்கறத நான் திருப்பி கொடுக்குறேன்ங்கிறாரு. நீ நீ ஏழைக்கு கொடுக்குற ஒவ்வொரு உதவியையும் நான் பன்மடங்காக உனக்கு நான் திருப்பி கொடுக்குறேன்ங்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களும் தனக்காக வாழ்வதில்லை. எந்த மரமா, தென்னை மரமாவது தன் தேங்காய் உடைச்சி குடிச்சிருக்கா, எள்ளி குடிச்சிருக்கா, தேங்காய் சாப்பிட்ருக்கா, சட்னி அரைச்சி சாப்பிட்ருக்கா? இல்லை. சாதாரண மரமே இப்படி இருக்குன்னா படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட நாம் கொடுக்குவதற்காகவே பிறந்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் உயிரை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே போல ஒவ்வொருவரும் பிறருக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே தருகிறார். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தகப்பனே, இறைவா, நீர் உருவாக்கி இறையரசை இந்த உலகத்திலே நின்று நிலைக்க ஆசீர்வத்திருக்கிறேன். இதை அழிக்க வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாகி போனார்கள். இந்த காலத்திலும் கூட நமக்கு எதிராக இருக்கிற அனைத்தும் அழிந்து போகும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். காரணம், நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர். வாழ்வை எடுக்கக்கூடியவர்கள் வாழ்வை இழந்து விடுவார்கள் என்பதைத்தான் இதை சுட்டி காண்பிக்கிறது. அன்பிக்கு சகோ தந்தையே, நாங்கள் உம் திருமகனை போல நாங்களும் எங்களோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பையும் உணவையும் பாசத்தையும் பாதுகாப்பையும் பகிர்ந்து வழங்கி ஒன்றாக உழைக்க, ஒன்றாக வாழ அருள் தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றிடலும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இன்று முது திருமண ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியறளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகிறவனு கேட்டதாகும்படி மந்தாடுங்கள். ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாம மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் இப்பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாக்கிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் புதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீப்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று கூழியும் முறையை தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயன் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து அவர்களுக்கு அமன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராகி அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவர செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டிருளும். கண்களில் முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க சில ஆன்மாக்கள், கரோனா நோயிலே மறித்த அனைவருக்கும், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்களுக்காக ஜெயிப்போம். இன்னும் சிறப்பாக சென்னையிலே மறித்து அடக்கப்படுகிற சமயத்தில் அவமானப்பட்டு அவருடைய பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டது போல யாருக்கும் நிகழக்கூடாது என்று என்றால் ஜெபிப்போம். உயர்திரு டாக்டர், நரம்பியல் நிபுணர்,
டாக்டர் சைமன் ஹெர்குலஸ் அவருடைய ஆன்மலைப்பாட்டுக்காக ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் ஆறுதல் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நினைவு குந்தும் திரும்ப ஒளியினுள்ள ஏற்றுக்கொள்ளுமிங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்விலையிலும் உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாகிய புனித சலித் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் உங்களுடைய பாதுகாவலை நினைத்து மன்றாடுங்கள். நாங்கள் நினைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்ததும் வரம் அருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவி அறிவொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மண்டாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்துதர்களுக்கு முழிந்தரே, எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மர், இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர், என்றும் அழியாமல் நிலையான வாழ்வை நமக்கும் நம் திருச்சபைக்கு வழங்குகிற நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றிருக்க நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளமை வேண்டுகின்றோம். அதனால் எமது திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து கரோனா நோயிலிருந்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Mariye vaalge. Arul nirainde. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித ஆரோக்கிய புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இந்த திருப்பலியை எப்படி நேரலியாக பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அன்பிக்கினியவர்களே, நீங்கள் ப்ரௌசருக்கு சென்று www.newwisdomministries.com என்கிற இணையதளத்திற்கு சென்றீர்கள் என்றால், அங்கே விஸ்டம் டிவி என்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்றால், இங்கு நேரலையாக எப்பொழுது திருப்பலி ஆரம்பிக்கிறோமோ, ஒளிபரப்பு ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது அந்த டிவியிலே காட்சிகள் காண நீங்கள் காண்பு தொடரும், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் ரேடியோவில் கேட்க விரும்பினீர்கள் என்றால், அதே வெப்சைட்டில் கீழே டிவி கீழே விஸ் ஞான ஒலி ஞான வானொலி என்கிற டிவி ரேடியோ இருக்கும், அதை கிளிக் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ரேடியோவை நீங்கள் கேட்கலாம். அதிலே என்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கிறோம் என்பது அதில் இருக்கிறது, அதை பார்த்து கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யூடியூப்பில் செல்ல வேண்டும் என்றால், யூடியூப்பிலும் லைவாக நாங்கள் நிகழ்ச்சிகளை திருப்பலி வழங்குகிறோம். அன்பிக்கினியவர்களை, யூடியூபுக்கு சென்று விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்று அடித்தோம் என்றால் நம்முடைய சேனலை சர்ச் என்ஜின் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து காண்பித்துவிடும். அதை கிளிக் செய்து நேரலையாக திருப்பலி நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பதிவு செய்யப்படுகிற திருப்பலியானது வானொலியிலே 1 மணிக்கும் 7.5 மணிக்கும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். டிவியிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த டிவி கீழே இருக்கிற அந்த ஒரு ஐக்கானிலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த சர்வர்லேருந்து ஒளிபரப்பப்படுகிறோம், அதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். நீ மதியம் 1 மணிக்கு மேலே இப்பொழுது பதிவு செய்யப்படுகிற இந்த திருப்பலியை நாங்கள் எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து விடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீர்கள் என்றால் அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுகிறோமோ உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துவிடும், உங்களுக்கு செய்தி வந்துவிடும். நீங்களும் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போய் வந்துருச்சா இல்லையா பார்க்கலாமா என்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நாங்கள் செய்திகளை அனுப்பிவிடுவோம், அப்பொழுது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதை மற்றவருக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் கேட்டாங்க, தெரியல ஃபாதர் தயசது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க என்று சொன்னாங்க. இது போல தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளை, அவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி மற்றவர்களும் இதை காண இந்த காலத்திலே திருப்பலி காண உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்காக என்னை போல இந்த இணையதளத்திலே இணையத்திலே நச்சீதி பணி செய்து கொண்டிருக்கிற எங்களை போன்ற குருக்களுக்காகவும் அருட் சகோதரிகளுக்காகவும் பொது நிலையினருக்காகவும் சிறப்பாக ஜெபியுங்கள். நாங்கள் ஆண்டவருடைய பெருமைக்காக ஆண்டவருடைய மகிமைக்காக நாங்கள் இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் நல்ல பல விதங்களிலே உங்களுக்கு சேவை செய்ய நற்செய்தி பணியை ஆற்ற உலகமெங்கும் எல்லா இடங்களுக்கும் இயேசுவை பற்றி அறிவிக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களுக்கு ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு திருப்பலியை சந்திக்கின்றேன். அதோடு கூட இன்று ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு நேரலியாக வானொலியிலே நிகழ்ச்சிகளை வழங்குகிறேன்.
அதையும் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபாதர் சைமன் பீட்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.